அது உண்மைதானா? ஆமாம் கிருஷ்ணா, அதாவது ஆ அவங்கவுங்க மனநிலை எது நோக்கி இருக்கோ அதில் கொண்டு மரணம் அதில் போக முடியும் அவங்களுக்கு. அது அவர் கிருஷ்ணர் வந்து எப்படி ஞானியா ஈஸ்வரா கடவுள் அந்த இதுக்கு வராது கிருஷ்ணா. அதுங்க மனுஷனாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் எப்படி இந்த பந்தன மகாராசான்னு சொல்லும் பாருங்க கேரளாவில், இப்போ இவரை வச்சு ஐயப்பன் கதை. பந்தன மகாராஜா இவங்க ஒரு மகாராசன், கேரளாக்காரரும் ஒரு மகாராஜா. ஐயப்பன் யார்? ஐயப்பனுடைய கதை எப்படி உண்டாகும்? ஈஸ்வரன் யார்? ஈஸ்வரன் சிவன் வந்து சிவனாக இருக்குது, இந்த மகாவிஷ்ணு மனசாக இருக்குது. இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்து இதை போய் அவரை எடுத்து வளர்த்தாரு கதை எடுத்துட்டாங்க. இதே மாதிரி கிருஷ்ணன் கதையை, கிருஷ்ணன் வந்து ஒரு மன்னன் ஏற்கனவே இருந்திருக்காரு, அப்படி தான் இருக்குது. அகஸ்தியன்னு சொல்கிறார் கிருஷ்ணன் ஒரு ஆள், ஆனால் அதை வச்சு ஒரு கதை எழுதுகிறாங்க. அது ஆனால் கதை வச்சு எழுதுனது மனசை கொண்டு தான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு தாய் தாப்பா இருக்கிறாங்க இல்லையா, கடவுளுக்கு தாய் தாப்பா வர முடியுமா? வராது இல்லையா. இப்போ கடவுளுக்கு எங்கேருந்து அம்மா அப்பா வருவாங்க? அதே மாதிரி ராமனுக்கும் இவங்களெல்லாம் பரமாத்மா வச்சதை எழுத முடியும், சிவாத்மா வச்சு எழுத முடியாது. ராமனுக்கும் தாய் தப்பா இருந்தாங்கல்ல, கடவுளுக்கு தாய் தப்பா வந்தால் அப்போ இந்த ஆளு கடவுள்னா அந்த அவங்க ஆயிரம் கடவுள் இல்லையா, கோடி கடவுள் இல்லையா அவங்க? கடவுளுக்கு இவங்கெல்லாம் வரமாட்டாங்க கிருஷ்ணா, இவங்கெல்லாம் பரமாத்மா தான். பரமாத்மானா மனசு தான். ஏன்னா அகஸ்தர் மனுஷனாக இருந்து தான் சித்தனை ஆனதா? எப்படி அவர் ஈஸ்வர சொருப்பம் தான் இல்லை? அகஸ்தர் ஆரம்பத்திலேயே மனுஷன் இல்லைன்னு சொல்லுது அவர். கலசத்திலிருந்து பிறந்ததாகதுன்னு சொல்லுது. கலசம், கலசம்னா இந்த கோபுர கலசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கலசத்திலிருந்து பிறந்தவர் அப்படின்னு அகஸ்தர் எழுதியிருக்கு வேதங்கள் போகிறோம். அவர் மகாதேவனுடைய அவதாரம்னு போவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? போகர், போகர். அகஸ்தியன்னா மகாதேவனுடைய அவதாரம் வேறு, அதனால தான் மகாதேவன் முருகன்ட்டு அங்கே உபதேசம் வாங்குறாரு. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பேம்பாங்க இல்லையா, சிவனுக்கு போய் இங்கேயும் உபதேசம் பண்ணுறாரு. அகஸ்தியருக்கு அகஸ்தியர் முருகன் சீடநாத்தன் அங்கேயே இருக்காரு. இப்போ பூலோக அமைப்புப்படி முருகனுக்கு சீடநாத்தன் இருக்கிறாரு அகஸ்தியர். அங்கேயும் போய் சிவன் வந்து முருகனுக்கு சீடநாத்தன் இருக்கான், உபதேசம் வாங்கதும் செய்கிறான். ஆனால் அது எந்த சிவம் அப்படின்னா ருத்ரன்னு சொல்லக்கூடிய சிவம் மகாதேவன். சிவத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா? சிவத்தில் வந்து நாலு பேர் சொல்லுது அகஸ்திய முருகன் நாலு பேரை சொல்கிறாரு. நம்ம அப்பா வந்து ரெண்டு மூணு பேரை காட்டுறாங்க. சாம்ப சிவனை காட்டுறாரு, சதாசிவனை காட்டுறாரு. அப்புறம் சிவன் சக்திமா உடம்பு ஒட்டியிருக்கு இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர்னு, அதில் சிவமா காட்டுறாரு. அப்புறம் கீழே வந்து மகாதேவனாக காட்டுறாரு, ருத்ரன் பாரு. அப்போ வந்து மூணு சிவனை காட்டுறாரு, முருகன் நாலை காட்டுறான், சாம்ப சிவனையும் காட்டுறான். சாம்ப சிவன் யாருன்னா அச்சரமாக இருக்கிற பொருள் வராரு. இப்போ முருகர் வந்து ஈஸ்வர சொருப்பு தான் வருவார். ஈஸ்வர் கடவுள் சொருப்பு தானே வராரு முருகர். முருகனை சொல்லும்போது போகிற மனுஷன் தான் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி மனுஷன் வந்து ஞானம் அடைஞ்சு சாதாரண மனுஷன், அதாவது நம்மளை மாதிரி கூட வயசுகள்லாம். இப்போ இவங்கெல்லாம் மனுஷன் தானே, திருஞான சம்பந்தம் எடுத்தால் மனுஷன் தான். ஆனால் சிறு பிள்ளையில ஞானம் அடைகிறார் இல்லையா, தாய் தப்பங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி முருகன் சிறு பிள்ளையிலே பெரிய நிலையை அடைகிறாரு. அந்த நிலை ஈஸ்வரன் நிலையில் போய் கலந்துட்டு பழையபடி இறங்கி வர்றாரு. அந்த மந்திர சொல் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது குரு மந்திரம் அறியாமல் சாதியில் என்று குண வைத்து மனதிலிருந்து குருவாக வந்தேன். அதாவது பரத்துலேருந்து அவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் எல்லாருமே பிறந்து பிறந்து செத்துக்கிட்டே இருக்கிறோம், அத்தனை பேருமே பிறந்து செத்து போகிறான், என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலை. அதனால் நான் பாருங்கள், குரு மந்திரம் அறியாமல் சாதியிருந்து குணம் வைத்து மனதிறங்கி குருவாக வந்தேன். குணம்னா முக்குணம், சத்துவ ரசம் தம, இந்த மூணு குணம் இல்லை, அந்த மூணு குணத்துக்கு உட்பட்டவங்க வந்து துன்பத்துக்குள்ளாகணும். மனம் வைத்து எனக்கு மனசை உண்டாக்கி முக்குணம் வைத்து பூஜினை வந்தேன் பாரு. அப்போ இப்படி வந்த எல்லாருக்குமே குழந்தையாக பிறந்தாங்கன்னா குழந்தையாக இருக்க முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக வயசு ஏறிக்கிட்டே தான் போகும். அது இயேசுவோ புத்தரோ அப்பாவோ யாராக இருந்தாலும் தாடி முடியறதா அது நிறைக்கும். இன்ப துன்பங்களுக்கு ஏன்னா முக்குணம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறார். குணவைத்து மனதிறங்கி குருவாக வந்து என்னை போல் ஆசான் உண்டோ அப்படிம்பாரு. என்னை போல் ஆசான் உண்டோ, ஆறுமுகம் எல்லோருக்கும் வருவதுண்டோ, காமதனை உலகத்தார் கண்டவர் உண்டோ, மரணமில்லாத நிலையை கடந்தவர் உண்டோ அப்படிம்பாரு. முருகன் வந்து பூமியில் வந்து ஒரு வகையில் இந்த முருகனுடைய ஜனனம் கார்த்திகையில், கார்த்திகை நட்சத்திரம் பிதாவையும் கார்த்திகையில் கொண்டாடுறோம். முருகனும் போய் பழனியில் உட்கார்றான், அப்பாவும் போய் பழனியில் உட்கார்றாரு. ஒரு வகையில் ரெண்டு ஒன்றாவே போகுது. ஏன்னா அப்பாவும் இதுன்னு சொன்னார், இந்த உலகோட சத்து போகுதுலேருந்து நம்மளால் பார்த்துட்ருக்க முடியல, பாயால் இந்த வித்தையை பகிர்ந்த பிரயாணத்தில் கண்டுபிடிச்சி உலகம் நம்ம கொடுத்தவங்க, அவனும் அப்படி தான் சொல்லுவான், இவங்க செத்து போகிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் இறங்கி வந்தாருந்தோம் அப்படின்னா. இப்போ முருகனுக்கு குரு யார் சொல்லியிருக்காரு? முருகனுக்கு குரு கிடைக்கல, அப்பாவுக்கும் குரு இல்லை. முருகர் நூல் படிச்சிங்களா? அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு? காத்தாடிக்கு காற்று குழந்தை காத்தாடி இல்லையா, இல்லைன்றது அந்த தனி ஐஸ் மாதிரி இருக்கு. முருகன் கணக்கில் இல்லாமல் ஒரு அது அந்த நூலை படித்து பார்த்தது உங்களுக்கு தெரியும் இருக்குண்ணா, எல்லாரும் ஞானத்தையும் சொல்வார். அதாவது ஒரு நிலையடைஞ்சு பரத்துக்கு போர்கிட்டு இருக்கும்போது மகாதேவன் பார்க்காரு. மகாதேவன், மகாதேவன்னா சிவன் பார்க்காரு. இந்த மகாதேவன்னா ருத்ர வேறு, ருத்ர சிவம் அக்னி, எப்போ பார்த்தா தீயாக தான் இருக்கும். அந்த சிவம் பார்த்துட்டு சிவகுருவேங்காரு முருகனை கூப்பிட்டு, எனக்கு இந்த மார்க்கத்தை காட்டு, பரத்தாடுகிற மார்க்கத்தை காட்டுக்காரு. அவர் கேட்குறார், ருத்ர ருத்ர கேட்காரு, மகாதேவன் கேட்காரு, எனக்கு அந்த மார்க்கத்தை காட்டுகிற தெரியாதுங்காரு. அப்படிதான் எழுதியிருக்காரு, தெரியாது என்று. அப்பா என்று திண்டனிட்டான், காரில் விழுறாரு தம்முனு, எனக்கு அந்த மார்க்கத்தை காட்டி விடாத மும்மூலம் போங்க, மும்மூலம் மந்திரம், இந்த மும்மூல மந்திரத்தை எனக்கு காட்டி கொண்டு திண்டனிட்டான், காரில் விழுந்து விழுறாரு முருகாரு. சரி, அப்போ காரில் விழுந்துட்டாருன்னா அவருக்கு மும்மூலம் மந்திரம் உரைத்தன் வரி செவியில் ஓதினேன் பாரு. மும்மூலங்கிறது இப்போ அப்பா சொன்ன இடத்துல பிங்கல சுழுமுனை, இந்த சுழுமுனையிலிருந்து ஆத்மா ரெண்டாக பிரிவு, இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து சுழுமுனையில் சேர்க்கும்போது அவன் பூர்ண நிலை அடைஞ்சிடறான். இதை நான் சொல்லி கொடுத்துட்டு சிரஞ்சீவியாக இருந்தேன், சாகாமல் நித்தியமாக இருந்துக்கோன்ட்டு நான் கைலாசம் பறந்து, கைலாசம் நான் தான் நானே பறந்து பரத்தில் போய் நான் ஒடுங்கினம் பாரு. நிறைய நிறைய அடைஞ்சிருக்கிறாங்க கிருஷ்ணா, அடைஞ்சு நிறைய பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் நிறைய பேர் இந்த அகப்போ பேசித்தர், புதம்பர், இடைக்காட்டர், அவை, சுந்தரர், நிறையா அகஸ்தியர், அகஸ்தியர் இவங்க எல்லாம் சீடனாக இருந்திருக்கிறாங்க. முருகனுக்கு நிறையா முருகனுக்கு சுந்தருக்கு குரு அவர் தான். சுந்தரருக்கு வந்து அகஸ்தியர் உபதேசம் கொடுத்தாரு. சுந்தரர் எப்படின்னா அவங்க ஒரு ஒரு தனித்தனி வரலாறு இருக்குது சார், நிறையா போகுது, ஒவ்வொருவரும் நிறையா புக்கு எழுதியிருக்கிறாங்க. முருகனோட ஆனால் இதில் கூடன புக்கு அகஸ்தியர் தான், 600,000 அடையாப்பா, 600,000 புக்கு அகஸ்தியர் எழுதியிருக்கிறாரு. அகஸ்தியருடைய ஒரு இது சொல்லும்போது கணிக்க முடியல, நான் யாராக யாரும் கணிக்க முடியாத நிலை பாருங்கள். சதவோடியுமே நிஷ்டை நிர்ணயம்ங்காரு, நம்ம நிஷ்டையில் அரை மணி நேரம் உட்கார, கால் மணி நேரம் உட்கார்றதுக்கு அந்த நிஷ்டை ஆகப்பட மாட்டேங்குது. நிஷ்டை லைக்கிறேன்னா எங்கே இருக்க முடியும், ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் சத கோடி யுகம். அந்த சதகோடி யுகம்னா இப்போ சதம்னா 100, 100 கோடி யுகம், அதை எப்படி பிரித்து சொல்லி தரம் பாருங்கள். அதாவது 18 யுகம் கொண்டது ஒரு சதுர் யுகமாக, 18 யுகம் கொண்டது ஒரு சதுர் யுகம், கிடையாக 92 கோடி வருஷமாட்டாங்காரு. அதாவது 18 யுகம் வந்தால் 92 கோடி வருஷமாக, 18 யுகத்துக்கு இவர் சதகோடி யுகம் பாரு, அதில் எந்த கணக்கு வரும்? சதகோடி யுகம்னா 100 கோடி யுகம், 18 யுகமே 92 கோடி வருஷமாக, 18 யுகம் 92 கோடி வருஷம்னா
நூறு கோடி யுகத்தை எங்கே பிரிக்க, இது ஆகாயமாக தாங்குமா கலந்து பிரிச்சா? அது நிஷ்டையில் தான் இருந்தவங்கார். ஆனால் அப்படி நிஷ்டையில் இருந்தார், அவரே அப்பாடே பார்க்க வர்றாரு, சாமி பார்க்க வந்ததாக கிருஷ்ணா அகஸ்தர் சொல்லியிருக்காரு. அது இருக்கும், எப்படி இருக்கும்னா, இவர் சொல்கிறார்ல அகஸ்தியர், சதாசிவமும் அப்பா வந்து சதாசிவ அவதாரம், ஈஸ்வர அவதாரம், ஈஸ்வரன் அவருடைய ஒளிதவங்கள்லாம் பதினெட்டு வரும். அதாவது சதாசிவமும் நாமும் பதினெட்டு சித்தர்களும் கற்பூர தீபம் போல் அங்கே இருப்போம், எங்கன்னா பரவழியில். சதாசிவமும் நாமும், சதாசிவம்னா ஈஸ்வரன், அவர் வந்து பரிசுத்த பரவழி, ஆகாச ரூபி, பிரம்ம ஜோதி, அவரும் நானும் பதினெட்டு